பரிசுத்தமான இரக்கத்தின் நேரத்தில் நாம் கூடி நிற்கிறோம். ஆண்டவர் நம்மையும் சில வேளைகளில் பலவிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நம்மை இறையாட்சியினுடைய அடித்தளங்களாக நம்மை அமைத்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இந்த அபிஷேகமான நேரத்தில் அடித்தளமாயிருக்கிற ஒவ்வொருவரும் எதனால் தன்னை கட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், வார்த்தை என்கிற அபிஷேகத்தினாலே நம்மை கட்டிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ ஒரு தியான இல்லத்தை கட்டி கொண்டு இருக்கிறோம். அந்த தியான இல்லம் பலருக்கு அது ஒரு எழுச்சி ஊட்டக்கூடிய இடமா மாறப்போகுது. இந்த எழுச்சி, சிறப்பு, ஆசீர்வாதம், இந்த வார்த்தையெல்லாம் நம்ம சொல்றோம். அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, இந்த பில்டிங் என்ன எப்படி கட்டப்படுது நீங்க பாப்பீங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, இந்த பில்டிங் எப்படி கட்டுறாங்க சொல்லுங்க. கரெக்டா சொல்றீங்க. கல்லு, சிமெண்ட் எல்லாம் வச்சு, கல்லெல்லாம் வச்சு என்ன செய்யறாங்க, அதை எதால பூசுறாங்க, சிமெண்டால பூசுறாங்க. அந்த சிமெண்டோட கலக்கக்கூடிய கலவை எது, மணல். அந்த மணலோடும் சிமெண்ட்டையும் கலந்து அந்த அளவோடு பூசும் போது அந்த பிடிப்பு வருது. அதில் நடுவில் பில்லர்லாம் போடுறாங்க, தூண்கள் போடுறாங்க, அதுக்கு கம்பியெல்லாம் வச்சு கட்டுறாங்க. ஒரு கட்டடம் எப்படி இப்படியாய் கட்டப்பட்டு அது பலமாய் பல ஆண்டுகள் நின்று பலன் கொடுக்கிறதோ, அதே போல் ஒவ்வொரு மனுஷனும் இந்த சிமெண்ட் மாதிரி, இந்த கல் மாதிரி, மண் மாதிரி, ஏதோ ஒரு கட்டாய ஒரு சில கருவிகளால், ஆன்மீக காரியங்களால் கட்டப்பட வேண்டியவனாக இருக்கிறான். அப்போ அதில் ஒரு முக்கியமாக எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு சிமெண்ட்டு தேவையாக இருக்குதோ, அதே போல் நம்முடைய ஆத்மாவை கட்டுவதற்கு இறை வார்த்தை ஒரு அவசியமான, அத்தியாவசியமான கருப்பொருளாய் இருக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொருத்தருடையும் நம்ம அடிப்படையாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பைபிள் எடுத்து வாசிங்க அப்படின்னு சொல்கிறோம். பைபிள் எடுத்து வாசிங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் வாசிக்கிற போது இந்த வார்த்தையான தேவன் ஒரு சிமெண்ட் மாதிரி அந்த வார்த்தையின் வழியாக நம்மளை என்ன செய்வார், கட்டுவார். கல் அது உள்ளே வைக்கிறோம், அது உள்ள கம்பி வைக்கிறோம், எல்லாத்தையும் அது என்ன செய்யுது, பிடிச்சு இறுக்கி வச்சிருது. அதே போல் நீங்களும் நானும் பலவிதமான விழுமியங்களை வச்சுருப்போம், நன்மைத்தனத்தின் எண்ணங்கள், செயல்பாடுகள். இதெல்லாம் வந்து அந்த நம்மளோட இணைந்து கிடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, அந்த இறை வார்த்தைங்கிற அபிஷேகத்தில் வைக்கிற போது தான் நாம் செய்கிற நன்மையான காரியங்கள் கூட அது கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்றபடியாக அது இறுக்கமாக நம்மை கட்டி ஆண்டவருக்குள்ளே எப்பொழுதும் நிலையாக இருக்க வைக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இந்த பரிசுத்தமான நேரத்தில் இந்த இறை வார்த்தையினுடைய அபிஷேகம் நமக்குள்ளே இப்படியாய் நம்ம ஏற்கனவே வைத்திருக்கிற பல நல்ல காரியங்கள் நம்மை விட்டு விலகி போயிடாதபடிக்கு அது நம்ம இறுக்கமாய் கட்டி ஆண்டவருக்குள்ளே அவருடைய அருகிலே நம்ம செல்வதற்கு நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த சிறப்பான இறை வார்த்தை நேரத்தில் நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு கேள்வியோடு இதை இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கிறோம். நீ இறந்திருந்தாலும் கேட்டால் வாழ்வு பெறுவாய். ப்ரைஸ் தி லார்ட். நீ இறந்திருந்தாலும் கேட்டால் வாழ்வு பெறுவாய். செத்து போயிட்டோம்னா அதோட நமக்கு வாழ்க்கை முடிஞ்சிருது. ஆனால் பைபிள் சொல்லுது, நீ இறந்திருந்தாலும் கேட்டால் வாழ்வு பெறுவாய். யோவான் நற்செய்தியில் 5:25 இறைவசனம் என்ன சொல்கிறது வாசிங்க. யோவான செய்தி 5:25. காலம் வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, ஏன் வந்தே விட்டது, அப்போது, அப்போது இறைமகனின் குரலை, இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர், அதை கேட்போர் வாழ்வர் என, வாழ்வர் என உறுதியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இறந்தோர் கேட்பாங்க, கேட்கிறவங்க வாழ்வார்கள் என சும்மா நான் சொல்லலை, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிற இந்த வார்த்தை நம்மை சிந்திக்க அழைக்கிறது.
அதனால தான் நான் சொன்னேன், நீ இறந்திருந்தாலும் இறை வார்த்தையை கேட்டால் நீ வாழ்வு பெறுவாய். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த இறப்பு அப்படிங்கிறது அடிக்கடி நான் குறியிட்டு காட்டக்கூடிய ஒரு காரியம். உடலால் இறப்பது என்பது நாம் அறிந்தது, ஆத்மாவில் இருப்பது இறப்பது என்பது நாம் அறியாமல் இறந்த நிலையிலேயே இருப்பது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமா, நாம முதல்ல எப்படி செய்யறோம், ஆத்மாவில் இறந்து போறோம். உயிரோடு தான் இருக்கிறோம், ஆத்மாவில் இறந்துடுவோம். ஆனால் பாருங்க, இந்த உடல் இறப்பை குறித்து நம்ம எவ்வளோ கவலைப்படுறோம், ஆனால் ஆத்மாவினுடைய இறப்பை குறித்து கவலைப்பட முடியாத ஒரு இனமாக நம்முடைய மனித இனம் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மாவிலே நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய, ஆத்மாவிலே உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கு. அது எங்கன்னா, ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கிற போது ஆண்டவர் உனக்கு இறந்து கிடக்கிற ஆத்மாக்களுக்கு உயிர் அளிக்க வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. ஆகவே தான் தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய ஆலயத்திற்கு போகிறவங்க, நிறைய ஆலயங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறது, ஆலயத்திற்கு போகிறவங்க எல்லாரும் உயிரோடு இருக்கிறார்களா அப்படின்னா இல்லை. அவங்க ஆத்மாவில் இறந்தவர்களாக மாறி போகிறாங்க. அவங்க இறந்தவர்களாக மாறி போகிறப்ப தான் அவங்களுக்கு என்ன செய்கிறது, நிறைய கடவுளை விட்டு வெளியே செல்கிறாங்க. கோயிலுக்கெல்லாம் போவாங்க, எல்லாமே செய்வாங்க, ஆனால் ஒரு தீமை வருகிற பொழுது அவங்க கடவுளுடைய அந்த இரக்கத்தின் நிலையை விட்டு வெளியிலே போயிடுவாங்க. அப்போ தான் நம்ம சொல்கிறோம், பைபிள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, யார் ஒருத்தர் என் வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறாரோ அவர் பாறையின் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார். மற்றவங்கள்லாம் யாரு? மணல் மீது வீடு கட்டியவங்களுக்கு ஒப்பானவர்கள். புயல் வந்தது, காற்றடித்தது, வெள்ளம் வந்தது, உடனே என்ன செய்தது, வீடு அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய விசுவாச வாழ்க்கை கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறது. அவங்க வாழ்வினுடைய ஆழம் அவர்களுக்கே புரியாத ஒரு மந்த நிலையை அடைந்திருக்கிறது. விசுவாச எழுச்சி நம்முடைய திருச்சபைகளிலே காணப்படலை. நம்ம திருச்சபையில் விசுவாச எழுச்சி இல்லை அப்படின்னோனையும் நம்ம திருச்சபை குறைவானது, அதில் குறை இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது. திருச்சபையில் இருக்கிற உன்னிடத்திலே அந்த எழுச்சி இருக்கிறதா? அந்த எழுச்சி என்னிடத்தில் இருந்ததுன்னு சொன்னால், நான் இருக்கிற இடத்துல உயிர் இருக்கும். ஏன்னா உயிருள்ள வார்த்தை என்கிட்ட இருக்கு. உயிருள்ள வார்த்தை என்கிட்ட இருக்குது, உயிர் இருக்குது அப்படின்னா நான் செயல்படுகிற விஷயங்களில் அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் இருக்கும், ஒளி இருக்கும், அந்த இடத்துல ஒரு செயல்பாடு இருக்கும். செயல்பாடு இல்லாமல் நான் என்னையை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு கவலையாக இருக்குது, என் வீட்டுக்குள்ளே இப்படி இருக்குது அப்படின்னு நான் சுயநலத்தினுடைய அழுத்தமான ஒரு அடையாளமாக நான் நிற்கிறேன் அப்படின்னா, அப்போ நம்ம இறையாட்சியினுடைய அந்த தளத்தில் நிற்கலன்னு அர்த்தம். அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா, இந்த ஆத்மா செயல்பட முடியாமல் ஒன்று செத்து போயிருக்கலாம், இன்னொன்று அது வாடி வதங்கி யாராவது ஒரு சொம்பு தண்ணி ஊற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பரிதாபத்திற்குரிய நிலையில் அது கிடக்கலாம். ஆனால் அவங்க படித்தவங்களாக இருக்கலாம், பெரிய அறிவாளிகளாக இருக்கலாம், உலகத்தில் எல்லாரும் பார்த்து வியக்கிற வண்ணம் அவங்களுடைய நிலை உயர்ந்து கிடக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய ஆளுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பரதேசியாக இருக்கிறவன், ஒரு ஏழையாக கிடக்கிறவன், அடுத்த வேலைக்கு சோத்துக்கு வழி இல்லை, இவங்கெல்லாம் புறம்பே தள்ளப்பட்டவர்களா? இல்லை, நாம் சொல்லக்கூடிய இந்த லாஜிக்கில் இந்த கணக்கின்படி அது கணக்கிடப்படுவதில்லை. ஆத்மாவினுடைய கணக்கீடு என்பது வேறையாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஏழை ஒரு லாஸர் வெளியே கிடக்கிறான், நாற்றம் எடுத்தவன், அவன் அப்படியே கிடந்தான், அவனை அட்டன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அவனை சாப்பிடியான்னு கேட்க ஆள் இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்த பணக்காரன் பட்டாடை உடுத்தியவனாய் பலபலான தோரணையோடு அவன் எப்படி இருந்தான்? பல பேர் அவனுக்கு பக்கத்தில் கை கட்டி நின்னாங்க. ஐயா இது வேணுமா, ஆப்பிள் சாப்பிட்றியா, ஆப்பிளை ஜூஸா போட்டு தரட்டுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவன் போன இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியும், இவன் போன இடமும் உங்களுக்கு எதுன்னு தெரியும். தெரியுமா? தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். தெரியாதவங்கெல்லாம் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கும் தெரியுமா? அப்போ தெரிஞ்சிருச்சுன்னா பிரசங்க அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். மோட்சத்துக்கு போனவன் யாரு? பெரிய பணக்காரன். அப்படிதானே? யாரு? லாசர் வெளியில் நாத்தம் எடுத்து கடந்தவன். லாஜிக்கு இப்போ புரியுது அவங்களுக்கு?
இரையரசுல ஆத்மாவில் அவன் எப்படி கிடந்தான்? உயிர் உள்ளவனா இருந்தான். உடலிலே அவன் செத்தவன், உடலிலே கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். ஆனா இங்க உள்ள இருந்தவன் ஆத்மாவில் செத்து போயிருந்தான், உடலால உயிரோட தான் இருந்தான். ஆத்மாவில் அவன் இறந்தவன். அவனுக்குரிய இடம் எது, இவனுக்குரிய இடம் எது என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் இந்த சிறப்பான ஒரு நாள் தாய் திருச்சபை இன்றைய நாளில் ஒரு சிறப்பான விழாவை கொண்டாடுகிறது. 2ஆம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன விழா கொண்டாடுது? இயேசு கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளில் இயேசுவை ஒப்பு கொடுத்தது அன்னை மரியால் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகமான நிகழ்வையும் இன்னைக்கு நிறைய பேர் கொண்டாடுவாங்க இல்லையா? காணிக்கையாக மாதாவும் ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. பைபிளில் ஒரு சில அடையாளத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒப்பு கொடுக்கப்பட்டவங்கெல்லாம் யாருன்னு, அண்ணால் வந்து கண்ணீர் விட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சாமியார் அங்கேருந்து ஓரமாக பார்க்குறாரு. சாமியார் பேர் என்ன? ஏலி. ஏலி பார்த்துட்டு நீ என்ன குடிகாரியா அப்படிங்கிறாரு. அவருடைய முணுமுணுப்பை அவர் புரிந்து கொண்ட விதம் வேறு. குடிச்சிட்டு வந்து இந்த கோயிலில் உட்காந்து இந்த பொம்பளை இப்படியா முணுமுணுத்துட்டு இருக்குதே அப்படின்னு அவர் வேதனைப்பட்டு, நீ இன்னும் எத்தனை காலம் இப்படி குடிச்சிட்டு நிற்க போகிற அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது? இதுலேருந்து என்ன தெரியுது? அண்ணால் கோயிலுக்குள்ளே போய் உட்காந்து முணுமுணுத்து ஜெபிச்சிருக்கிறாங்க, வேதனையை சொல்லி அழுது ஜெபிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மால் உணர முடிகிறது. அன்னை அந்த அண்ணாளுடைய மகனை அவங்க எப்படி சொல்கிறாங்க? எனக்கு ஒரு கரு உருவாகி ஒரு பையன் பிறந்தான்னா அவனை என்ன செய்கிறேன்? நான் உங்களுக்கு நான் ஒப்படைக்கிறேன், காணிக்கையாக்குகிறேன். அப்படி காணிக்கையாக்கப்பட்டவருடைய வெளிப்பாடு எப்படியெல்லாம் இருந்தது? எலிசபெத் அம்மாளை தேடி அன்னை மரியாள் ஓடுறாங்க. ஆல்ரெடி உள்ள கன்சீவாயிருக்கிற அந்த ஜீவன், அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவன், இவ்வளோ வயசுக்கு அப்புறம் கடவுள் வந்து ஒரு குழந்தையை இந்த இடத்துல வைக்கிறாருன்னா அந்த குழந்தை திட்டத்தின்படி வைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த குழந்தைய தாய் தந்தை காணிக்கையாக கொடுத்துட்டாங்க. இதோ கடவுளுக்கு காணிக்கையா. அவர் தான் எங்கே நம்ம பார்த்தோம் அவரை? பைபிளில் ஒரு இடத்துல அவர் கத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு பைபிள் சொல்லுது. பாலை நிலத்தில் ஒரு குரல் கேட்கிறது. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அடையாளம் எப்படி? அவர் ஒட்டக மயிராடையும் காட்டு தேனையும் வெட்டுக்கிளியையும் அங்கே கிடைக்கிறத பிடிச்சி தின்னுவிட்டு உட்கார்ந்துருந்தார். ப்ரைஸ் தி லார்ட். பீட்சா சாப்பிட்டாரா? நெய் ரோஸ்ட் சாப்பிட்டாரா? பொடி இட்லி சாப்பிட்டாரா? நிறைய பேர் இட்லியிலேயே வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்றோம், தோசையில் வெரைட்டி சாப்பிட்றோம். அவர் வெரைட்டியெல்லாம் கேட்கல. அவருக்கு கிடைச்ச ஒரே ஒரு வெரைட்டி காட்டில் கிடக்கிற தேன், வெட்டுக்கிளி அதெல்லாம் சுட்டு தின்னுக்கிட்டு வயிற்றொப்புறதோடு மட்டும் நிப்பாட்டிக்கிட்டார். அவர் மனதை முழுவதுமாய் ஆண்டவருக்கு கையளித்திருந்தார். ப்ரைஸ் தி லார்ட். அர்ப்பணிக்கப்பட்டவர்களுடைய, காணிக்கையாக கொடுக்கப்பட்டவர்களுடைய நிலைமையை இந்த நாளில் நாம் சிந்திக்கணும். இந்த நாளில் ஒரு சிறப்பான அடையாளமாக இயேசு சுவாமி, நம்முடைய ஆண்டவராகிய கடவுள் குழந்தையாக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த நிகழ்வை இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து சிந்தித்து, இந்த இயேசு காணிக்கையாக்கப்பட்ட விழாவிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத சிந்தித்து அதன்படி செயல்பட ஆண்டவர்கிட்ட ஜெபித்து பலன் கேட்க நம்ம வந்திருக்கிறோம். எல்லோரும் ஒரு விஷயம் எந்திரிக்க முடியுமா? எந்திரிச்சு இந்த நாளில் ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாக, வாரும் தூய ஆவியே என்கிற பாடலை நம்ம பாடுவோம். ஆண்டவருடைய தூய ஆவியானவர் இதோ நம்மை ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதித்து பரிசுத்த கிருபைகளால் நிரப்பணும். இதோ அவருடைய வருகை நம்முடைய இதயத்தில் ஒரு எழுச்சியை உண்டாக்கணும். ஆண்டவருடைய ஆவியானவர் இதோ நம்மை வெறுமையாக இல்லை, ஆண்டவருடைய திட்டத்திற்கான ஒரு அடையாளமாய் மாற்றணும் என்று சொல்லி இதோ இந்த பாடலில் நாம் ஜெபித்து மன்றாடுவோம். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கோடும், எனக்கு எல்லாமே கை கோடும். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கோடும், எனக்கு எல்லாமே கை கோடும். விதைப்பவனாலும் அல்ல
நீர் இறைப்பவனாலும் அல்ல விதைப்பவனாலும் அல்ல நீர் இறைப்பவனாலும் அல்ல விளையச் செய்யும் தேவனாலே விளையச் செய்யும் தேவனாலே செழித்து நான் வாழ்வேன் என்றும் செழித்து நான் வாழ்வேன் இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும் எனக்கு எல்லாமே கை கூடும் இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும் எனக்கு எல்லாமே கை கூடும் கட்டுவதாலும் அல்ல காப்பதினாலும் அல்ல கருணையுள்ள தெய்வத்தாலே கண்ணீரெல்லாம் நீங்கும் ஆண்டவருக்கு நாம செய்ய வேண்டியது இதோ அவர் கேட்கிற அந்த காரியம் அந்த காரியம் அர்ப்பணத்தின் காரியம் கட்டுவதாலும் அல்ல காவல் காப்பதினாலும் அல்ல கட்டுவதாலும் அல்ல காவல் காப்பதினாலும் அல்ல கருணையுள்ள தேவனாலே கருணையுள்ள தேவனாலே கண்ணீரெல்லாம் நீங்கும் என் கண்ணீரெல்லாம் நீங்கும் இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும் எனக்கு எல்லாமே கை கூடும் இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும் எனக்கு எல்லாமே கை கூடும் எல்லோரும் இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும் எனக்கு எல்லாமே கை கூடும் எல்லாமே கை கூடும் வாரும் தோயாவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் எம்மை நிறைத்து தீராலுதை செய்யும் தர்மாய் சேர்ந்து வாரும் தூயாவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம்மல்லமையால் எம்மை நிறைத்து நீராலுகை செய்யும் ஜீவ தண்ணீர் ஆண்டவரே எங்களுக்குள் ஜீவ நீராய் ஊற்றும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் வல்லமையை இதோ ஆலோசனை கருத்தரை எங்களுக்குள்ளே வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தாகம் தீர்க்கும் ஆலோசனை கர்த்தரே ஆளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஆலோசனை கர்த்தரே ஆளுகை செய்யும் வாரும் தூயாவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் எம்மை நிறைத்து அக்கினியானவரே பெருங்காற்றாய் இறங்கி வருகிறவரே பெருமழை போல ஆவி மழையை இதோ இந்த வேளையில் எங்கள் மீது ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்
அக்கினியும் நீரே, பெரும் காற்று நீரே, பெரும் மழை போலவே ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெரும் காற்று நீரே, பெரும் மழை போலவே ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. கும்பல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுரை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. கும்பல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுரை செய்யும். எல்லருமாய் வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. கும்பல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுரை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. கும்பல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுரை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லோருமாய் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, எங்களை ஏதோ இந்த நேரத்திலே நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குகிறோம் ஆண்டவரே. இதோ விவிலியத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களை எல்லாம் நீர் உயர்த்தினபடியாக எங்களையும் நீர் இதோ ஏற்று காணிக்கையாக ஏற்று ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் ஆண்டவருடைய காணிக்கை எங்களுக்கு அபிஷேகமாய் மாறியதே. அவரே அபிஷேகமாய் இறங்கி வந்தவரே. இதோ இந்த வேளையில் அவரை போல நாங்களும் ஆற தேவரே உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்வோம். அன்பான பிதாவே, இரக்கத்தின் தகப்பனே, எங்கள் மீது கொண்ட அன்பினாலே, உம்முடைய ஒரே பேரான மகனை எங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்டீரே. தலைச்சம்பேறு பிள்ளைகளை காணிக்கையாக்க வேண்டும் என்று சொன்னனீர். அப்படியே செய்து செய்து எங்களுக்கு முன்னோடியாக நின்று கொண்டு நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபைகளை பெற்று மகிழ்ந்து வாழ, உமக்கு சான்று பகிர்ந்து வாழ, உமக்காய் உயிரை கொடுக்க எங்களுக்கு பெலன் தருவீராக. கடவுளின் ஆவியானவரே, இந்த நேரத்திலே இந்த உண்மைகளை புரிந்து வாழ எங்களுக்குள் நீர் வாசம் செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.